ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பார்த்திங்கன்னா எதுலெல்லாம் கேட்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மொபைலில் கேட்பாங்க ஹோம் தேட்டரில் கேட்பாங்க அப்புறமேல் மேலே பார்த்திங்கன்னா அசம்பிள்டு ஆம்பிளிஃபயரில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்பாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏவியர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ரிசீவர் வாங்கி அதில் கேட்பாங்க ஐபேடில் கேட்பாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிவைஸ் வந்து இன்றைக்கி வந்து பாட்டு கேட்குறதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுமே வந்து ஒவ்வொரு விதமான ஃபார்மெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மட் வந்து ஆடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியில் வந்து என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அதை தாண்டி ஃபைவ் ஃபைன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டால்பி பி டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அதெல்லாம் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அது எந்தெந்த டிவைஸில் சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரென்ஸ்யூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோனோ சவுண்டை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நிறைய ஸ்பீக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு சிக்னல் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரே ஒரு சிக்னலில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு சிக்னல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸு வாய்ஸு மியூசிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீக்கரில் தான் வரும் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வந்து எத்தனை நிமிடமாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் சிக்னல்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேருந்தே ஒரே ஒரு சிக்னல் தான் வரும் ஆனால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க இது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னலாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டேரக்ஷன்லேருந்து வரும் இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவிலே வந்து மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு லைன் வரது வந்து காட்டியிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் வந்து செட்டப் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப் ஃபர்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்குவென்சி இது மூலமாக பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பீக்கரில் வந்து பிரிஞ்சு வந்துடும் மற்றபடி மியூசிக்கு வாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கரில் வந்துடும் இதை வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த டிவைஸில் பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்டீவியை கம்பேர் பண்ணும்போது ரியல் டைமில் வர பேஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அடுத்த அளவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பீக்கர் ஆட் பண்ணி நாலு ஸ்பீக்கராக வந்து நாலு கார்னில் செட் பண்ணி அது மூலமாக நம்மளால் சரௌண்ட் சவுண்டை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கோட் எதுவும் கிடையாது ஸ்டீரியோ சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி சரவுண்ட் சவுண்ட் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்த எல்லா சவுண்ட் டிவைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஃபார்மெட்டு தான் அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை ஃபார்மெட் இருந்தாலும் அதில் ரெண்டே ரெண்டு சிக்னல்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்மெட்டெல்லாம் நம்ம வந்து லைனை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நிறைய ஃபார்மெட் இருக்குது நம்ம வந்து ஒரு நார்மலான யூசர் வந்து என்னென்ன ஃபார்மெட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கணுன்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுறது எம்பி த்ரீ அது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு கேபிஎஸ்லேருந்து முந்நூற்றி இருபது கேபிபிஎஸ் வரைக்கும் மேக்ஸிமம் குவாலிட்டி அவ்வளோ தான் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சேனல்ஸ் தான் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எம்பிபிஎஸ்லேருந்து பதினெட்டு எம்பிபிஎஸ் வரைக்கும் போவோம் இதுக்கு மேலேயுமே போவோம் சேனல் வந்து எந்தளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அது பிட்ரேட்டை பொறுத்து மாறும் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது டூ சேனல் வந்து செவன் பாயிண்ட் ஒன் சேனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மெட்டில் இது வந்து ஒரு லாஸ்ட்லெஸ்லையும் ஒர்க் ஆகும் லாஸ்லேயும் ஒர்க் ஆகும் பிசிஎம்ங்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எல்எஸ்சி இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்லெஸ் ஃபார்மெட்டில் வரும் இது வந்து ஒன் எம்பிபிஎஸ் வந்து பதினெட்டு எம்பிபிஎஸ்ஸு முப்பது எம்பிபிஎஸ் முப்பத்தஞ்சுக்கு வரைக்கும் கூட போவோம் ஏன்னா சேனல் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பிட்டு எக்ஸ்ட்ரா சேனல்ஸு இதை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து குவாலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சேனல்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எல்எஸ்சி ஃபார்மெட்டில் ரெண்டு சேனல் வந்து செவன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் சேனல் வந்து இந்த ஃபார்மெட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இது மூலமாக நம்ம ஃபைவ் ஃபைன் ஒன்று கூட நம்ம செவன் பாயிண்ட் ஒன்று கூட கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏஎல்எஸ்சி ஃபார்மெட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ்சில் வந்து வரும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்ல ஆடியோ ஃபார்மெட்டு தான் இது வந்து ஆப்பிள் யூஸர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நார்மலான யூஸரால் யூஸ் பண்ண முடியாது இது ஸ்பெசிஃபிக்காக ஆப்பிள் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சது இதுமாரி சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சேனல்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லெஸ்ஸில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி பிட்ரேட்டை பொறுத்து அதிகமாகிட்டே போவோம் சேனல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு சேனல் இருக்குது ஸ்டீரியோ ஆடியோ ஃபார்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக நிறையா ஃபார்மட் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்தந்த ஃபார்மெட்லாம் நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிற ஃபார்மெட்டை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபார்மெட் இருக்குது ஆனால் அந்த ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்க அது தேவை உள்ளவங்க மட்டும் தான் அந்த ஃபார்மெட் வந்து யூஸ் இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை வந்து பாருங்கள் இப்போ ஸ்டீரியோ ஃபார்மெட்டுன்னு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபார்மெட் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபார்மெட்லாம் இருக்குது அதாவது ஸ்டீரியோ ஃபார்மெட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டே ரெண்டு சேனல் மட்டும்தான் இருக்கும் அதை தான் எல்லோரும் ஸ்டீரியோ ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்டீரியோ ஃபார்மெட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து மொபைலில் கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம் மொபைல் மட்டும் இல்லை ரெண்டு சேனலில் உள்ள ஏங்குற சவுண்டு வேஸு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டோட முழு ஆடியோ பதிவையும் நம்ம வந்து முழுமையாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்லெஸ் கோடக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டு ஸ்பீக்கரில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் மற்றபடி எல்லா டூ சேனல் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா மொபைலில் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே ஆகும் அதை வந்து நீங்கள் நார்மலாக ஃபோனோட ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னா மோனோ சவுண்டு மட்டும்தான் வரும் இதே நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டில் பண்ண முழு ஆடியோ எஃபெக்ட்டுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் நமக்கு இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஃபார்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ப்ளே ஆனாலும் அதோட எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது அந்த ஃபார்மெட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகாது அது பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பீக்கர் இருக்கும் இதில் அஞ்சு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சாட்டலைட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும் ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சப் ஊஃபராக ஒர்க் ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆறு சேனலெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் சென்ட்ரு சேனல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கும் அதில் வாய்ஸ் மட்டும்தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு காரண்லேயும் இருக்கும் அதில் மியூசிக் மட்டும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் நமக்கு பின்னாடி இருக்கும் அதை வந்து சரௌண்டர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க சரௌண்டர் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரவு மியூசிக் தவிர்த்து வேறு எந்த ஒரு வாய்ஸு எதுவுமே வந்து கேட்காது இதை பார்த்திங்கன்னா சவுண்டு லேபில் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு சவுண்டு அலைன் பண்ணி எந்தெந்த சேனலில் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபைலர் வந்து ரீட் பண்ணும்போது அது வந்து அந்தந்த ஸ்பீக்கரில் மட்டும்தான் வந்து அந்தந்த சவுண்டு வந்து தனித்தனியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபைவ் ஃபேனு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இது ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மா மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாம் ஃபைவ் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும் ஸோ ஃபை ஃபேனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா ரெண்டு ஃபார்மெட் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டால்பி இது பார்த்திங்கன்னா டால்பி பி லெபார்ட்ரியோடது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸு இது வந்து டிடிஎஸ் லெபார்ட்ரி இந்த ரெண்டு ஃபார்மெட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் விட்டதில்லை அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா டால்பி பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸு ரொம்ப கம்மியாக காம்பாக்டாக இருக்கும் ஆனால் வந்து குவாலிட்டியோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ரா ஃபைலாக இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ டால்பி பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஃபேன் கோடைக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுக்கு நிக்கிற பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்சில் வந்து டிடிஎஸ் அச்சுடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பார்த்துடுறோம் நம்ம எம்பி திருவில் பார்த்துருப்போம் முந்நூற்றி இருபது கேபிபிஎஸ் தான் மேக்ஸிமமாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி நாலு கேபிபிஎஸ்லருந்து ஆறுநூத்தி நாற்பது கேபிஎஸ் வரைக்கும் அதோட ஆடியோ குவாலிட்டி இருக்கும் டிடிஎஸ் பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தெட்டு கேபிஎஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ் வரைக்கும் அதோட ஆடியோ குவாலிட்டி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா டால்பிடிஜிட்டலும் ஃபை ஃபைன் ஒன்று தான் இருக்கும் டிடிஎஸ்ஹெச்டி பார்த்திங்கன்னா ஃபை ஃபைன் சேனல் தான் இருக்கும் இந்த ஃபார்மட் பார்த்திங்கனா உங்களுக்கு என்ட்ரி லெவல் பேசிக் ஃபை ஃபேன் ஆடியோ கோடக்குன்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அப்கிரேட் பண்ணி டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுன்னு கொண்டு வந்தாங்க டிடிஎஸ் டிடிஎஸ் ஹெச்டி ஹை ரெசல்யூஷன் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு ஃபார்மெட்டோட சிறப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டேபிளில் வந்து பார்த்துருவோம் அதில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது கேபிபிஎஸ்லேருந்து ரெண்டு எம்பிபிஎஸ் வரைக்கும் அதோடய குவாலிட்டி இருக்கும் அடுத்து டிடிஎஸ் ஹெச்டி ஹை ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ்லேருந்து ஆறு எம்பிபிஎஸ் வரைக்கும் இதோட குவாலிட்டி இருக்கும் இந்த ரெண்டு ஃபார்மெட்டோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செவன் பாயிண்ட் ஒன் சேனல் வரைக்கும் இந்த ஃபார்மெட்டில் வந்து பதிவு பண்ண முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மெட்டில் ஃபைவ் ஃபேன் ஒன்றுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இதில் ஃபைவ் ஃபேன் ஒன்றும் பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் ஒன்னும் பண்ணிக்கலாம் ஆனால் டால்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அப்கிரேடு பண்ணி டால்பி ட்ரூ ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்லஸான ஒரு ஹை குவாலிட்டி கொடைக்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரெண்டு ஃபார்மேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால்பி ட்ரூ ஹெச்டி மூணு எம்பிபிஎஸ்லேருந்து பதினெட்டு எம்பிபிஎஸ் வரைக்கும் இதோட குவாலிட்டி இருக்குது டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு எம்பிபிஎஸ்லேருந்து இருபத்தி நாலு எம்பிபிஎஸ் வரைக்குமே இதோட குவாலிட்டி போகுது அது சேனல்ஸ்னு பாத்தீங்கன்னா சேம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த கோடக்கில் உள்ள அதே சேனல் தான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு செவன் பாயிண்ட் ஒன்னு ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் ஆனா இந்த ஃபார்மட்டோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா ஃபார்மெட்டுமே லாஸ்டி ஃபார்மட்டும் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது லெபார்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணால் ஒரிஜினல் குவாலிட்டியை அந்த ஃபார்மேட்டில் வந்து பதிவு பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அதோடய குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி குறைச்சிருவாங்க அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ரஸ் பண்ண மாட்டாங்க டேரெக்டாக வந்து அந்த லெபார்ட்ரியோட ஒரிஜினல் குவாலிட்டியாக அப்படியே வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பதினெட்டு எம்பிபிஎஸ்லேருந்து இருபத்தி நாலு எம்பிபிஎஸ் வரைக்கும் இதோட குவாலிட்டி வந்து போகும் இது ஒரிஜினல் குவாலிட்டியாக அப்படியே வந்து பதிவு பண்ணுறதுனால இந்த ஃபார்மட்டை லாஸ்லெஸ் ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸி ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆடியோ ஸ்ட்ரென்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் சவுண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட்டோட ஒரிஜினல் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு சேட்டலைட் ஸ்பீக்கர் வரும் ஒரு சப்பூஃபர் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு அடுத்து சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு பேக் லெஃப்ட்டு சரவுண்டு பேக் ரைட்டுன்னு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி செட்டப் பண்ணால் தான் இது வந்து ஒரிஜினல் சவுண்ட் பாயிண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து எந்தெந்த ஸ்பீக்கரு எந்தெந்த டேரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த சவுண்ட் பாயிண்ட் ஒன்று செட்டப் பார்த்தீங்கனாலும் வந்து இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாயிண்ட் ஒன் வந்து அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷன் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா டால்பி வந்து டால்பி அட்மாஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு கோடைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்சில் டிடிஎஸ் விர்ச்சுவல் ஆக்சுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த டால்பி அட்மாஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் விர்ச்சுவல் ஆக்ஸு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேபிள் வந்து பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆறு எம்பிபிஎஸில் வந்து இருபத்தி நாலு எம்பிபிஎஸ் வரைக்கும் போகுது டிடிஎஸ் விர்ச்சுவல் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எம்பிபிஎஸில் வந்து முப்பத்தி ஏழு எம்பிபிஎஸ் வரைக்கும் போகுது இது நம்பர் ஆஃப் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அளவே கிடையாது ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா மூணு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்குவாங்க வீட்டு தேட்டருக்குலாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர்னா அஞ்சு சேட்டலைட் ஸ்பீக்கர் ஒரு சப் நாலு சீலிங் ஸ்பீக்கர் செவன் பாயிண்ட் ஒன்னா அதே தான் லெவன் பாயிண்ட் டூனா லெவன் சேட்டலைட் இருக்கும் செவன் பாயிண்ட் ஒன்னா செவன் சேட்டலைட் இருக்கும் சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா லெவன் சேனல் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஊஃபர் பத்தாது அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு சப் போடுவாங்க சீலிங் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணுவாங்க நாலு ஆட் பண்ணுவாங்க ஆறு ஆட் பண்ணுவாங்க அது நம்மளோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸு டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸை இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதோட செட்டப் அதோடய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ சேனல் வந்து போட்டிருக்காங்க அட்மாஸ் செட்டப்பில் இதில் வந்து ஒம்பது சேட்டலைட் ஸ்பீக்கரும் ஒரு சப்பூஃபரும் வந்து கீழே தரையில் இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் நமக்கு மேலே சீலிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அது மூவியில் வர டாப் சவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் இந்த செட்டாக பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட்டு ஃபோர் ஸ்பீக்கர் வந்து சீலிங்கில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் சீலிங்கில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த செட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆறு சீலிங் ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணிடுறாங்க செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆறு வந்து ஆட் பண்ணிடுறாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கீழே சரி மேலேயும் சரி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனா நம்மளை சுற்றிலுமே வந்து ஃபுல்லாக சவுண்ட் வந்து கவர் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்தில் வந்து சவுண்டு அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்களோ அது வந்து அப்படியே கேட்குறதுக்கு நமக்கு தேவையான எல்லா ஸ்பீக்கருமே இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மோனோ சவுண்டில் ஆரம்பித்து டால்பி அட்மாஸு டிடிஎஸ் எக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சவுண்டுமே பார்த்துட்டோம் அதை எல்லா ஃபார்மெட்டுமே வந்து ஒரே டேபிள் வந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டூ பாயிண்ட் ஓ லாஸ்டி அண்டு லாஸ்ட் லெஸன் சொல்லிட்டு ஸ்டீரியோ கோடக்கை எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெஸன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எல்எஸ்சு ஏஎல்எஸ்சி பிசிஎம் டபிள்யூவி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ் அளவுக்கு குவாலிட்டி உள்ள எல்லா கோடக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் அப்படின்னு தான் வரும் லாஸ்டின்னா பார்த்திங்கன்னா எம்பி த்ரீ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா வரது அதாவது பார்த்திங்கன்னா ஒன் எம்பிக்கும் கீழே வரது புறமே வந்து லாஸின் தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் எம்பிக்கு கீழே வந்து கேபிபிஎஸ்ஸில் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து பதிவு பண்ண முடியாது அதனால் வந்து அதை லாஸ்டி ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க லாஸ்லெஸ்ஸு அப்படி இல்லாட்டி வந்து ஹை குவாலிட்டி இல்லாட்டி ஹை ரஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எஃப்எல்எஸ்ஸு ஏஎல்எஸ்சு பிசிஎம்மு டபிள்யூவி ஒன் எம்பி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து எம்பி இருபது எம்பி அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து லாஸ் லெஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியை அப்படியே வந்து அதில் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவில் எஃப்எல்எஸ்சி அதுக்குமே பார்த்தீங்கன்னா பிசிஎம்மு இந்த மாதிரி ஒரு சில ஹைரஸ் கோடக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலையும் தாண்டி அந்த கோடக்கு வந்து பேஸ் வச்சு நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஒரு சேனல் வரைக்கும் கூட அதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த சவுண்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது ஸ்டீடியோவில் இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலில் வந்து பதிவு பண்ண எல்லா ஃபார்மேட்டையும் வந்து உங்களால் மொபைலில் வந்து கேட்க முடியும் அதோட ஒரிஜினலான குவாலிட்டியும் வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் அது மூலமாக வந்து அந்த ரெண்டு சேனலில் வர டிஃப்ரென்ஸு அதோடய குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் உங்களோட ஃபோன் ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னா அது வந்து மோனோ சவுண்டு தான் கொடுக்கும் அதில் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று லெவல் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோரு இதில் பார்த்திங்கன்னா லாஸி லாஸ்லஸ் இருக்கிற எல்லா கோடக்குமே வந்து இந்த சைடு உள்ளது பூராமே டால்பி லேப்னு சொல்லிட்டு அவங்க சைடு உள்ள கோடக்கு இது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் லேப்பு அது வந்து டிடிஎஸ் சைடில் உள்ள ஒரு கோடக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கும் ஒவ்வொரு கோடக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நேர் நேராக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே உள்ள ஃபார்மேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபரில் மொபைலில் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டிவைஸ்லேயே வந்து ப்ளே பண்ணி அதை வந்து கேட்டலாம் ஆனால் கீழே உள்ள கோடக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஆம்பிளிஃபர் ஒரு ஃபோனு அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியாது ஆனால் போன் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளே பண்ணிடலாம் ஆனால் அது ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி செட்டப் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த செட்டப்பில் இருந்தால் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கராக இருந்தால் தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ கீழே உள்ள ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆம்பிஃபையரில் எந்தெந்த ஃபார்மட்லாம் நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலு ரைட் சைடு டிடிஎஸ் ஹச்டி இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் வந்து பென்ட்ரைவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி சப்போர்ட் ஆகாது ஆனால் அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் வந்து டீ கோட்ரு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஆப்டிகல் கொயாக்செல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹச்டிமே ஏஆர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்டிக்கல் கொயாக்சல் இது வழியாக வந்து ஃபைவ் ஃபேன் ஒன்று கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு அப்படி இல்லாட்டி மீ பாக்ஸு இந்த மாதிரி ஆப்டிக்கல் அவுட் உள்ள ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து டால்பி லைசன்ஸ் வாங்கினா ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டை எடுத்து போடும்போது சூப்பராக ரீட் பண்ணி டிஜிட்டல் சிக்னலாக வந்து அவுட்புட் கொடுத்துரும் அந்த சிக்னலை வந்து இந்த டீ கோட்ரு போர்டு எடுத்து அதை அப்படியே ஃபைவ் ஃபேன் ஒன்று அந்த அனலாக மாற்றி கொடுக்கும் அதை வந்து ஐசியில் வந்து ஃபிட் பண்ணி அது மூலமாக ஃபைவ் ஃபேன் ஒன்று வந்து சவுண்ட் வந்து அவுட் புட்டாக வரும் இந்த மாதிரி தான் கேட்க முடியும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு கேபிபிஎஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் தான் கேட்க முடியும் அதுக்கு மேலே வந்து கேட்க முடியாது ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணி அதுவுமே பார்த்திங்கன்னா ஆர்க் வழியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டிவி வந்து டால்பி சப்போர்ட்டு டிடிஎஸ் சப்போர்ட்டு உள்ள டிவி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆர்க் வந்து அவுட் கொடுத்துருப்பீங்க அது வழியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் எம்பிபிஎஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஹெச்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ் போகும் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கேபிஎஸ்ல ஒன்று இருக்கும் அந்த ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு கீழே உள்ள ஃபார்மட் வந்து எந்தெந்த டிவைஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டால்பி லைசன்ஸ் வச்சிருக்க டிடிஎஸ் லைசன்ஸ் வச்சுருக்க எந்த ஒரு பிராண்டடு ஹோம் தேட்ரு ஏவி ரிசீவர் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ டால்பி டிஜிட்டல் தான் வந்து கொடுப்பாங்க டிடிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹச்சடி வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டிங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமேலு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ஹெச்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் ஸ்கோரக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வாங்குகிற ஹோம் தேட்டரில் நீங்கள் ஏவி ரிசீவர் எது வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து டால்பி சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க டிடிஎஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பேன் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் அட்மாஸு ட்ரூ ட்ரூகொச்சிடி அட்மாஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்மட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அது ரெண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை வந்து ஈஸியாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைமுறை இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்மாஸில் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமா அந்த சீலிங் ஸ்பீக்கரில் வர சவுண்டு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டா டேட்டா மட்டும் தனியாக இருக்கும் அதை வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார்மேட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அதை எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி அதோட குவாலிட்டி கம்மி பண்ணி டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து லாஸி ஃபார்மேட்டாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிடுவாங்க அது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வந்து கேட்கலாம் செவன் பாயிண்ட் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கேட்கலாம் அது வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ட்ரூகொச்செடிக்கும் அதே மாதிரி தான் ட்ரூகொச்சடி ஆனால் லாஸ்லெஸ் கூடக்கு உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிஜிட்டல் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அதனால தான் வந்து அதை வந்து ஓவர் அட்வான்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு ஹெச்டி இது ரெண்டையும் பேஸாக வச்சு அட்வான்ஸ் வந்து மெட்டா டேட்டா வச்சு சீலிங் ஸ்பீக்கரை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவர் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ கீழே உள்ள கோடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎஸ்க்கும் டால்பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டால்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் ஃபைல் சைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஃபைலோட சைஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு ஜிபி டால்பியில் இருக்குன்னா டிடிஎஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி ரெண்டரை ஜிபிக்கு இருக்கும் ஒரு பாட்டு அளவுக்கு வந்து ஆடியோ ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ டால்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா டால்பி சவுண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிஜிட்டலு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டீடெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இப்போ வந்து ஓடிடியில் வந்து யூஸ் பண்ணது கிடையாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபைல் சைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்டு மூலமாக ஈஸியாக வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியாது ஆனால் டால்பியோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கறதுனால அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணிடலாம் அதனால் வந்து இப்போ நம்ம பார்க்குற படம் வந்து ஃபைவ் ஃபைன் ஒன்று செவன் ஃபைன் ஒன்று எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டால்பியில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கோடக் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டால்பி ப்ரோ டிடிஎஸ் டிடிஎஸ் நியோசிக்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோடக்கில் வராது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் ஒன்னில் வந்து ஃபைவ் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரிஜினல் கோடக்கில் வந்து எதுவுமே வராது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டோம்னா ஆம்பிஃபரு அடுத்து ஹோம் தியேட்ரு அடுத்து சவுண்ட் பரு இந்த மூணுக்கும் கம்பரேஷன் போட்டு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட சொன்னாங்க அது போடலாம் அது வந்து போடணும்னா வந்து ரொம்பவே வந்து பெரிய வீடியோவாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம பொறுமையாக போடுவோம் ஆனால் கண்டிப்பாக வந்து அப்லோடு பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரெண்ட்ஸு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்